ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இந்த வீடியோ வைகாசி விசாகமான இன்னைக்கு நான் செஞ்ச அபிஷேகம் பூஜை வீடியோ தான் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலையிலே அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அபிஷேக வீடியோ வந்து பார்த்துடலாம். எச்சில் படாத பாத்திரத்தில் ஸ்டாண்டில் முருகனையும் வேலையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியால் தான் வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். முருகன் அவதரித்த நாளான இன்னைக்கு முருகன் குளிர்ற மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணிக்கலாம். காய்ச்சாத பால் வச்சு நல்லா குளிர குளிர அபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் சாமிக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு தீபாராதனை தூபாராதனை ரெண்டும் காட்டிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும். எல்லா ப்ரிப்பரேஷனையும் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு தான் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது முதல் அபிஷேகம் முடிஞ்சு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி சாமி சிலை இல்லாதவங்க கோயிலுக்கு கூட வந்து பால் வாங்கி கொடுக்கலாம். அடுத்த அபிஷேகம் குங்கும அபிஷேகம். உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அபிஷேகத்துக்கான பொருள் எல்லாத்தையும் வந்து எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குங்கும அபிஷேகம் முடிஞ்சதும் சாமிக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு வந்து போய்க்கலாம். 7, 5, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அபிஷேக பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த அபிஷேகத்துக்கு போகிறது முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாமி சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும். இப்போது பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். சேம் சந்தன குங்குமம் வச்சுட்டு தீபாராதனை தூபாராதனை காட்டிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும். பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ணுறதுனால கடன் வராமல் வந்து பார்த்துக்கும். கடன் இருந்துச்சுனாலும் அது தீர்க்கறதுக்கான வழி வந்து நமக்கு கிடைக்கும். அபிஷேகம் பற்றின ஃபுல் வீடியோ நான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். இது போக முருகனுக்கு என்னென்ன அபிஷேகம் செய்யலாம், என்னென்ன அபிஷேகம் செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்குங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணுறேன். இந்த பஞ்சாமிரதம் ஹோம்மேடாக நானே பண்ணினது. தேவையான அளவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பு பழம் எடுத்து மசிச்சுக்கிட்டு இது கூட கற்கண்டு தேன் சேர்த்துட்டு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஹோம்மேடாக இந்த மாதிரி பண்ணலாம். முருகனுக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இந்த மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ண முடியாதவங்க ஒரே ஒரு பால் மட்டும் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அடுத்து சந்தன அபிஷேகம் பண்ணலாம். சந்தன காப்பு அபிஷேகம் பண்ணி சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சந்தன விலைகள் எடுத்துட்டு அதை நல்லா பன்னியில் வச்சு கொலைச்சிட்டு முருகன் மார்பில் நான் சந்தன நிறைய ஒரு கட்டியை வந்து வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தன விலைகளை தண்ணியில் கரைச்சி அபிஷேகம் பண்ணிக்கலாம். சந்தன காப்பு அபிஷேகம் கோவிலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பச்சை சந்தனம் கிடைச்சா ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். பச்சை சந்தனம் இப்போலாம் ரேராக தான் கிடைக்குது. அதனால நம்ம விலைகள் இல்லாட்டி பொடி வச்சு நம்ம கலக்கி யூஸ் பண்ணிக்கலாம். சந்தனக்காப்பு அபிஷேகம் மார்பில் வச்சு நம்ம பண்ணும்போது முருகனோட மனசு குளிர்ற மாதிரி இருக்கும். முருகனோட மார்பிளையும் வேலில் ஏதாவது ஒரு பகுதியிலையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணிக்கலாம். தீபாராதனை தூபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இப்போது விபூதி அபிஷேகம். விபூதி அபிஷேகமும் முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். விபூதி தண்ணீரில் கரைச்சி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி மொத்தமாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கலாம். விபூதியை தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்க்கும் போது கட்டி கட்டியாக நிற்கும். அதுக்காக நான் தண்ணீரில் கரைக்காமல் இந்த மாதிரி செஞ்சுப்பேன். இது நல்ல மெத்தடாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கிறேன். அபிஷேகம் காலையில் டயத்தில் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். நான் குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் முடிச்சிடுறேன். இப்போது தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்றனால இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். பன்னீர் அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே நான் அடுத்து வந்து தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ண மாட்டேன். பன்னீரோட வாசனையிலேயே வந்து சிலை இருக்கும், சிலை கருக்காமலும் இருக்கும். அதுக்காக அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். பாதத்துலேருந்து ஆரம்பித்து வேலுக்கும் மயிலுக்கும் சேர்த்து பொட்டு வைக்கணும். முருகனோட பாதத்துக்கு கைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலுக்கும் வந்து இதே மாதிரி சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். வேலுக்கு வைக்கும்போது முனைப்பகுதி எப்பவும் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. சந்தனம் வந்து நிறைய எடுத்து வச்சுக்கணும். வேல் எப்பவுமே பட்டை தீட்டப்பட்ட அந்த பகுதி நம்ம பக்கம் பார்த்து இருக்கணும். ஓம் பக்கம் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். செவ்வாதோசை இருக்கவங்க செவ்வாய்க்கிழமையில் வேல் வழிபாடு பண்ணனா கண்டிப்பாக வந்து அந்த செவ்வாதோசத்தோட தாக்கம் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அபிஷேகம் முடிஞ்சதும் பொட்டு வச்சுட்டு சாமியை பச்சரிசி தட்டில் வச்சு நான் அமர வச்சுக்கிறேன்.
வேல் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக சட்கோணம் குளம் போடுற இடத்துல வச்சுக்கிறேன். இப்போது முருகன் படத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சிடலாம். பாதத்துலேருந்து ஆரம்பித்து நெற்றியிலேருந்து ஆறுபடை முருகனுக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன். சந்தன குங்குமம் வைக்கும்போது முகம் வந்து கரெக்டாக வந்து தெரியணும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. முருகன், வேல், தாயார் எல்லாத்துக்குமே சேர்த்து பொட்டு வச்சுக்கலாம், அலங்காரம் பண்ணிக்கலாம். முருகன் சிலை, முருகன் வேல், இந்த சட்கோண கோலம் போட்ட அந்த பலகை, இதெல்லாம் வந்து எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை பன்னீரால் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு பூ அலங்காரம் பண்ணிக்கலாம். முருகனுக்கு சிவப்பு கலர் மலர் ரொம்ப உகந்தது. செம்பருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரளி மலர் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன மலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாமி சிலைகளுக்கும் பூ வச்சுக்கிறேன், வேலுக்கும் பூ வச்சுக்கிறேன். இப்போது பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் காயின், பூ இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். தண்ணி எப்போவுமே வந்து சும்மா வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி தாமரை மலர் மேலே வச்சுக்கிறேன். இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அகல் தீபத்தில் சிவப்பு திரி போட்டு நெய் ஊற்றி நான் வந்து தீபம் ஏற்றிக்கிறேன். வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப ஸ்பெஷல். 6 வெற்றிலையும் 6 அகல் விளக்கு வச்சு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிறேன். வெற்றிலை தீபம் என்னென்ன மெத்தடில் நம்ம தீபமேற்றி வழிபடலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் சேனலில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் தீபமேற்றி வழிபடுங்க. சிவப்பு கலர் திரி போட்டு 6 அகல்லையும் தீபமேற்றிக்கிறேன். நெய் ஊறுகிற வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்கணும். தீபமேற்றிட்டு தீபத்துக்கெல்லாம் பூ வச்சு அலங்காரம் முடித்ததும் தீபாராதனை, தூபாராதனை ஒரு தடவை வந்து காமிச்சுட்டு அதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல் மாறல் படிக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்புகள் இருக்குது, அது படிக்கலாம். மொத்தமாக வந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தர் அனுபூதி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். இது முடியாதவங்க கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல்னு ஃபோனில் போட்டு விட்டுக்கலாம். முருகக்கடவுளுக்கு இந்த நாளில் என்ன நினச்சி நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலும் நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும். ஒரு வருஷம் முழுவதும் கந்த சஷ்டி கவசத்தில் இருந்த பலன் இந்த ஒரே நாளில் பெறலாம். அதனால் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுறவங்க இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் உடல்நிலையை பொறுத்து 1 நேரமோ 2 நேரமோ உண்ணாவிரதம் வந்து இருந்துக்கலாம். இன்றைக்கி நெய்வேத்தியமாக தினை மாவு லட்டு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ லென்த்தியாக வரனால முருகனுக்கு தேனும் தினைமாவும் கலந்த அந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பஞ்சாமிரதம் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு மிச்சத்தை பிரசாதமாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் என்ன முடியுமோ அதை பிரசாதமாக செஞ்சு வச்சுட்டு எத்தனை நேரம் உபவாசம் இருக்க முடியுமோ இருந்து முருகனை வந்து வழிபடுங்க. இந்த நாளில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து வழிபட்டாலும் கூட ஈவினிங் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்க பௌர்ணமி அந்த நாளும் வைகாசி விசாகமும் சேர்ந்து வர்ற இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் சாமியை வந்து வேண்டி வழிபடுங்க. எங்கள் வீட்டு வைகாசி விசாகம் அபிஷேக வீடியோவும் பூஜை வீடியோவும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் அதுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.